வெல்கம் டு ஹர்வின் டாக்ஸ். ஸோ போன எபிசோடில் வந்து ஒரு ஃபவுண்டேஷனை பெண்டிங் மோமெண்ட்டுக்கு எப்படி உள்ளே இருக்க ரீபார் ஏஎஸ்டி ரெக்வயர்ட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எபிசோடில் திக்னஸ் ஆஃப் ஃபுட்டிங்கை எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ அகைன் நம்ம ஸ்டாட் ப்ரோக்கு போகணுன்னா, அதே போன நீங்கள் எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, பார்க்காதவங்க பாருங்கள், மேலே லிங்க் தரேன். ஸோ அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த பேசிக் ஜாமெட்ரி என்ன இருக்குது, என்னென்ன டிசைன் கண்டிஷன்ஸ் அசியூம் பண்ணியிருக்கோம், திக்னஸ் என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், சைஸ் என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், எல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் போன எபிசோடு. ஓகே, ஸோ போன எபிசோடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பெண்டிங்க்கு வந்து என்ன பிளேட்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பெடஸ்தல் அல்லாத சுற்றி இருக்க பிளேட்ஸ் சூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதே மாதிரி ஷியருக்கு என்னென்ன பிளேட்ஸ் எடுக்கணும், ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எந்தெந்த பிளேட்லேருந்து ஸ்ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, ஃபேஸ் ஆஃப் த பெடஸ்தல்லேருந்து எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் டி வரைக்கும் எந்த பிளேட்டும் எடுக்கக்கூடாது, இக்னோர் பண்ணணும். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, அது என்ன லாஜிக் அப்படின்னா, ஸோ இப்படி ஒரு பெடஸ்டல் இருக்குது, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபூட்டிங் இருக்குது அப்படின்னா, ஒன் வே ஷியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த 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 ஃபூட்டிங் வந்து ரெண்டாக உடைய வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு ஃபோர்ஸு, இங்கே ஒரு ஃபோர்ஸு, ஸோ இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ்னால ரெண்டாக உடைய வாய்ப்பு இருக்குது. இந்த கிராங்க் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இந்த வந்து உடையக்கூடாது ஃபூட்டிங்கை இந்த வெர்டிக்கல் ஷியர்னால். ஸோ இது வந்து பொதுவாக நம்ம எஃபெக்டிவ் டி, இது வந்து ஓவரால் டெப்த் வந்து கேபிட்டல் டி. எஃபெக்டிவ் டெப்த் வந்து நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், எஃபெக்டிவ் இது சாரி இது வந்து கேபிட்டல் டி. எஃபெக்டிவ் டெப்த்துங்கிறது நம்ம இங்கே பார் கொடுக்குறோம்ல கீழே, அதோட சென்டர்லேருந்து டாப் ஆஃப் கான்க்ரீட் வரைக்கும் உங்களுக்கு எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் டி. ஸோ இது இந்த டிஸ்டன்ஸில் தான் கிராக் ஆக வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா, பொதுவாக ஷியர் கிராக், நம்ம வீட்டில் பீம்லாம் பார்த்தீங்கன்னா கிராக் பொதுவாக வந்து 45 டிகிரியில் ஹரிசான்டல் கிராக்லாம் இருக்கும், கிராக்லாம் பீமில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது டிகிரி பார்த்திங்கன்னா 45 டிகிரியாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து லேபில் கண்டுபிடிச்ச வேல்யூஸ் இதெல்லாம். ஸோ அதே கான்செப்ட் தான், ஒரு ஷியர் லோடு அப்ளை ஆகும்போது லோடு வந்து லோடுனால கிராக் எப்படி லோட் டிஸ்பர்ஸ் ஆகி எப்படி வந்து கிராக் ஆகுங்கிறது. ஸோ நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் டி அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம 45 டிகிரி ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல கிராக் ஆகுது நம்ம அசியூம் பண்ணுறோம். அசியூம் பண்ணல, அதான் நடக்குது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல் லெபார்ட்ரிஸ் ரிசல்ட்ஸ் படி. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் டியில் செக் பண்ணுறோம் இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஆக இந்த ஃபேஸ் ஆஃப் த பெடஸ்டல் சுற்றி இந்த டி டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணுறோமோ, இந்த ஏரியா உள்ள பிளேட்டை நம்ம எடுத்துக்கக்கூடாது, வெளியே இருக்க பிளேட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒன் வே ஷியர்னு சொல்லுவோம். ஒன் வே ஷியர்னால் ஒரு டைரெக்ஷனில் உள்ள ஷியருக்கு. இதே டூ வே ஷியர்னு ஒன்று இருக்குது, பஞ்சிங் ஷியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. பஞ்சிங் ஷியர் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு பெடஸ்டல் வித் ஃபூட்டிங்கில் பஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃபூட் இந்த பெடஸ்டலில் ரொம்ப ஹெவி கம்ப்ரெசிவ் லோடு இருக்குது அப்படின்னா, இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெடஸ்டல் வந்து இந்த ஃபூட்டிங்கை ஓட்ட போட வாய்ப்பு உண்டு, அதாவது இது உள்ளே போயிடும். ஸோ இதையும் இந்த 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 போர்ஷனை தாண்டி இது உள்ளே போயிடும், விச் மீன்ஸ் ஃபூட்டிங் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும், உடஞ்சிட்டு பெடஸ்டல் தனியாக உள்ளே போயிடும். ஸோ இந்த பெடஸ்டல் வந்து இட்ஸ் பஞ்சிங் த ஃபுட்டிங். ஸோ இட் இஸ் கால் பஞ்சிங் ஷியர் செக். பஞ்சிங் ஷியர் செக்குக்கு என்ன எந்த க்ரைட்டீரியா டிசைட் பண்ணணும் அப்படின்னா, D/2 டிஸ்டன்ஸில் நம்ம செக் பண்ணணும். அதாவது இங்கேருந்து D/2, இங்கேருந்து D/2, நம்ம அதை பார்த்த அதே கான்செப்டில், அதே டெஃபெக்டிவ் கான்செப்டில் D/2 செக் பண்ணணும். ஸோ பெடஸ்டல் ஓட லென்த்து ப்ளஸ் D/2 ப்ளஸ் டி, ஸோ L+D. இதே மாதிரி இதை வந்து நீங்கள் பிளானில் பார்க்கணும். பிளானில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இப்போ அந்த பஞ்சிங் ஷியர் ஆகக்கூடிய ஏரியா வந்து இது தான். ஸோ இந்த ஏரியா வந்து பஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ எல், இந்த டிஸ்டன்ஸ் எல் தான் ப்ளஸ் D/2 ப்ளஸ் L+D. அதே மாதிரி இந்த ஃபுட்டிங் இந்த பெடஸ்டலோட டிஸ்டன்ஸ் இந்த இது வந்து பி அப்படின்னா, B+D/2 ப்ளஸ் D/2, ஸோ B+D. இதுதான் பெரிமீட்டர், பஞ்சிங் ஷியருக்கான பெரிமீட்டர் வந்து B+D + L+D இன்ட்டு இந்த டி. ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த போர்ஷன் ஆஃப் த ஏரியா ஆஃப் த கான்க்ரீட் தான் வந்து உங்களுக்கு இந்த பஞ்சிங் ஷியரை ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, இது எங்கே யூஸ் ஆகும், ஃபார்முலா யூஸ் ஆகுங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் முன்னாடியே குரூப் பண்ணி வச்சுருந்தேன் ஷியர் பிளேட்டுக்கு வந்து. இங்கே பாருங்கள், நமக்கு இது வந்து பெடஸ்டல் பிளேட்டா. ஸோ நம்ம ஃபார்முலா படி போனோம்னா, நமக்கு இந்த எஃபெக்டிவ் டெப்த் என்னது, இந்த ஷீட்டில் நான் போன கிளாஸே சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அப்போ தான் புரியும், போன வீடியோவும் பார்த்துட்டு வாங்க.
எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் தோல் ஓவரால் டிஸ்டன்ஸ் 1.5 ஃபீட்டு. அதுலேருந்து நம்ம இந்த கவரு அண்ட் இந்த டயாமீட்டர்லாம் கழிச்சுட்டாக்க, ஸோ வில் கெட் 0.85 ஆஸ் அவர் எஃபெக்டிவ் டெப்த். எஃபெக்டிவ் டெப்த் இங்கேருந்து டி. இப்போ நமக்கு ஒரு பிளேட்டோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? இங்கேருந்து இங்கே எவ்வளோ? 0.625. நம்ம வந்து 0.85 நம்ம இக்னோர் பண்ணணும், பரவாயில்ல. நமக்கு பிளேட் வந்து கரெக்டாக 0.85 இல்லை, அதனால் இந்த அவுட்டர் மோஸ்ட், இந்த பெடஸ்தல்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் ஃபஸ்ட்டு பிளேட் இருக்குல்ல, அதை மட்டும் இக்னோர் பண்ணிப்போம். மற்றதெல்லாம் எடுத்துப்போம் கன்சர்வேட்டிவாக. ஸோ நான் இதை இக்னோர் பண்ணிட்டேன். ஷியர் பிளேட்டுக்கு ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி பிளேட் ரிசல்ட்ஸில் போய் ரிசல்ட் செட்டப்பு, இந்த டெட்லோட் கேஸு, ரேஞ்ச் பார்த்திங்கன்னா குரூப்பில் வந்து ஷியர் செலக்ட் பண்ணிக்குவாங்க. பார்த்துச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். எஸ்கியூஎஸ் எஸ்கியூஐ, இப்போ நான் சொல்லியிருந்தேன் போன கிளாஸில், எஸ்கியூஎக்ஸும் எஸ்கியூஐயும் ஷியர் ஃபோர்ஸுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம இந்த ரெண்டு தான் செக் பண்ணணும். பெண்டிங்கை நம்ம ஏஎஸ்டி போன கிளாஸ்லேயே செக் பண்ணியாச்சு. இப்போ நான் மறுபடியும் ஆல் போடுறேன் குரூப்பில். பார்த்தீங்கன்னா 139 வருது, 139 ரொம்ப அதிகமான வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பெடஸ்தில், ஏன்னா பெடஸ்தில் எங்கே இருக்கோ கரெக்டாக அங்கே தான் அதிகமாக வெர்டிகல் லோடு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் அதை நம்ம வந்து ஃபேஸ் ஆஃப் பெடஸ்தில் வந்து டி எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த பிளேட்லேருந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் நம்ம குரூப்பிங் கொடுத்து இந்த ஷியருக்குன்னு நம்ம எங்கே செக் பண்ணுறோமோ அங்கே பிளேட்டில் தான் செக் பண்ணுறோம். அங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 36 ரெண்டு டைரெக்ஷனில் இருக்கும், எக்ஸ் டைரெக்ஷனில், ஒய் டைரெக்ஷனில். ஸோ 37 and 25. இப்போ இந்த டைரெக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு 37 and 25 நீங்கள் என்டர் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு அலவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முல இருக்குது, அதாவது 5 × 2 × √FCK. 5 × 0.75 × 2 × √ உங்களுக்கு கான்க்ரீட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 4000. இது என்ன அப்படின்னா அலவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் கான்க்ரீட் ஃபார் ஒன் வே ஷியர் செக். அதாவது கான்க்ரீட் இருக்குல்ல, நம்ம சில டெப்த் ஆஃப் ஒரு கான்க்ரீட் கொடுக்குறோம், இந்த டி இருக்குல்ல, இந்த டியில் வந்து ஒரு இதையே இந்த கான்க்ரீட்டே வந்து ஒரு ஷியர் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும் இல்லையா. ஸோ அது எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணும் ஒன் விஷயம் இருக்குங்கிறதான ஃபார்முலா. ஸோ 94 PSI வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணுறது, நமக்கு வந்து 37 and 25 தான் இருக்குது, விச் இஸ் லெஸ் தேன். ஸோ வி ஆர் சேஃப். ஸோ ஒன் விஷ் ஷியர் செக் முடிஞ்சுது. அடுத்து டூ வே ஷியர் செக், விச் இஸ் நத்திங் பட் பஞ்சிங் ஷியர். பஞ்சிங் ஷியருக்கு கான்க்ரீட்டோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அளவு ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா படி 0.75 × 4 × √FCK. நம்ம என்ன எஃப்சி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எடுக்கிறோமோ அது எஃப்சிகே × B × D. ஸோ அது போட்டோன்னா வி ஆர் கெட்டிங் 189.7367. ஸோ பி இன்டூ டி நீங்கள் எடுக்க தேவையில்லை, பி இன்டூ டி எடுத்த ஃபோர்ஸ் வந்துடும். நமக்கு எவ்வளோ அளவு ஸ்ட்ரெஸ்ஸு வந்தோம், எஃப்சிகே × 5 × 4 கூடனா 189 வருது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு பஞ்சிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருது, இங்கேருந்து நம்ம டைரெக்டாக இந்த ஸ்டாண்ட் ரிசல்ட்ஸ்லேருந்து வெள்ளி ஒன் வே ஷியருக்கான ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். பஞ்சிங் ஷியருக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எவ்வளோ இந்த பெடஸ்தலில் எவ்வளோ வெர்டிக்கல் லோடு வருது அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படின்னா, ஸோ பீம் ரிசல்ட்ஸ் போங்க, ரிசல்ட்ஸ் எடுத்து ஆல் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 75 kip வருது. 75 kip ஒன்றும் இல்லை, நத்திங் பட் நம்ம எவ்வளோ லோட் அப்ளை பண்ண ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு வெர்டிக்கல் லோட் 75 கொடுத்தோம். ஸோ அதனால் 75 தான் இருக்குது பீம். ஸோ இங்கே வந்து வி ஆர் கிவிங் 75 kip ஆஸ். ஓகே, ஸோ இப்போ அட் சைஸ் ஆஃப் நான் என்ன சொல்லியிருந்தேன், சைஸ் ஆஃப் பெடஸ்தல் நமக்கு 1.5 இருக்குது. சுற்றி இந்த பெரிமீட்டர் கால்குலேஷனில் வந்து B+D L+D னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். A+D B+D பண்ணியிருக்கேன். பெரிமீட்டர் வந்து, ஸோ இந்த டோட்டலாக இந்த 4 ஆட் பண்ணணும், 2 × L+W. ஸோ இது × 2, இது × 2 தான் இந்த சம்மிஷன். ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஸ்டாட்லேருந்து 75 எடுத்தாச்சு. இப்போ ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ அப்படி என்ன பண்ணோம், ஃபோர்ஸ் நமக்கு 75 தெரிஞ்சிருச்சு. இந்த பெரிமீட்டர் நம்ம எதுவும் ரெசிஸ்ட் பண்ணுது, இந்த ஃபோர்ஸை இந்த பெரிமீட்டர் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ், இந்த டெப்த் தான் ரெசிஸ்ட் பண்ணுது. ஸோ அதை நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து நான் பவுன்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோர்ஸு டிவைடட் பை இதுதான் பெரிமீட்டர் இன்ட்டு டெப்த், எஃபெக்டிவ் டெப்த் இன்ட்டு அதில் இன்ச்சில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஆம் கெட்டிங் 64.33 பவுன்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச். ஸோ இது வந்து திஸ் ஷுட் பி கம்பேர்ட் அகைன்ஸ் 189. ஸோ இது வந்து சேஃப். என்னோட ஃபவுண்டேஷன் வந்து என்னோட ஸ்ட்ரக்சரில் வர ஆக்சியல் கம்ப்ரசிவ்லோட தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு டெப்த் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் இன்னும் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இந்த டெப்த்தை கம்மி பண்ணலாம், விச் மீன்ஸ் நம்ம வேல்யூ அது ரொம்ப 75 compared to 189 compared to 75 தான் இருக்குது அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணலாம், சாரி கம்மி பண்ணலாம். இப்போ 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி 1 கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 196 போயிடுச்சு பாருங்கள். ஸோ விச் இஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் 196 போயிடுச்சு. 1.25
ஸோ ஒன்றரை இருந்தது 1.5னா 101 இருக்குது. ஓகே 101 இஸ் ஸ்டில் லெஸ் தேன் 99 பாஸ் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்ன மாற்றுறீங்களோ உங்களுக்கு ஏஎஸ்டிலையும் அது மாறும். ஸோ ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு பாஸ் ஆகிற மாதிரி ஒரு டெப்த்தை சூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் ஃபைனலைசிங் த டெப்த் ஆஃப் த ஃபூட்டிங். ஸோ உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஃபூட்டிங்கோட டிசைன் வந்து போன கிளாஸில் ஃபூட்டிங்குள்ளே எவ்வளோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்க்கணுங்கிறத கொடுக்கணுங்கிறத பெண்டிங் மூமெண்ட் மூலிமா அது கண்டுபிடிச்சோம். இந்த கிளாஸில் வந்து ஷியர் செக் மூலிமா டெப்த்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் செக்ஸ், இதில் வந்து சர்வீசபிலிட்டி செக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்டேபிளாக இருக்கா, ஸ்டெபிலிட்டி செக் ஸ்லைடிங் ஆகுதா, கொடுத்துருக்க லேட்ரல் ஃபோர்ஸுக்கு லேட்ரல் ஃபோர்ஸ் இருந்தால் ஸ்லைடிங் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ஈஸி, அது பேசிக்கலாக சர்வீசபிலிட்டி செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பண்ணணும். இது வந்து ஸ்ட்ரென்த் செக், இதுதான் டிசைன் ஆஃப் த ஃபுட்டிங். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் எழுதுங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர் டெஃபினெட்லி. தேங்க்யூ கைஸ்.